Hello everyone, welcome to my channel The Icon. நடைபெற்றுக்கொண்டிருக்கிற டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் மேட்ச்சில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச்னு கூட சொல்லலாம். அதாவது இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் தாங்க சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, போன வருஷம் விராட் கோலியின் தலைமையில் வந்து இந்தியா அணி களமிறங்கி இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து ரோஹித் சர்மாவோட தலைமையில் வந்து இந்தியா அணி வந்து களமிறங்கி இருக்கு. இதில் வந்து இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா, வலிமையாகவே இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்னா ரொம்பவே ஆவலாக இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே பார்க்குறதுக்கு. அதே மாதிரி தாங்க இந்த வருஷமும், அதாவது கிட்டத்தட்ட 90,000 பார்வையாளர்களுக்கு மேலே இன்றைக்கு அந்த ஸ்டேடியம் வெறும் ஒரு ரன்னை மட்டும்தான் அவங்க கொடுத்துருப்பாங்க பாகிஸ்தான் அணிக்கு. அதுக்கப்புறமா அர்ஷ்தீப் சிங் வந்து பால் போட வராரு. அவர் பால் போட வந்து அவரோட ஃபர்ஸ்ட் பால்லேயே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பாபர் அசாமை வந்து தூக்கிடுறாரு. இது வந்து அர்ஷ்தீப் சிங்குக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் மேட்சுங்க. ஸோ அவருடைய ஃபர்ஸ்ட் பால்லேயே அவர் வந்து பாபர் அசாமை வந்து தூக்கிட்டாரு. ஸோ அது வந்து பெரிய ஒரு விக்கெட் இல்லையா இந்தியா அணிக்கு. இப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, 4வது ஓவரில் அர்ஷ்தீப் சிங் வந்து ரிஸ்வானை தூக்கிடுவார். அதுக்கப்புறமா இப்படியே போய்கிட்டு இருக்கிறப்போ 11வது ஓவரில் 70 ரன்னுக்கு வெறும் 2 விக்கெட்டுகளை இழந்து பாகிஸ்தான் அணி வந்து ஸ்கோர் எடுத்திருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனா, இப்படியே போய்கிட்டு இருக்கிறப்போ இடையில வந்து கேம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுதுங்க. அதாவது பாகிஸ்தான் அணிக்கு கொஞ்சம் சாதகமா போகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, 12வது ஓவரில் வந்து போல் போட வந்து அக்சர் பட்டேல் வந்து ரன்னை வந்து வாரி கொடுத்துடுறாரு. அதாவது 3 சிக்ஸ் உட்பட மொத்தமாக 20 ரன்னை வந்து கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, 15வது ஓவரில் அஸ்வின் வந்து போல் போட வராரு. அவர் போல் போட நவாஸ் வந்து அதை அடிக்கிறாரு. அவர் அடித்த பந்து வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஸ்பைடர் கேம்பில் படுகுது. இதால் அந்த போலில் டெட் போலாக அறிவிச்சிடுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு விக்கெட் வந்து இந்தியா அணிக்கு கிடைக்காம போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி அந்த போல் வந்து ஸ்பைடர் கேம்பில் பட்டிட்டு காட்டி மேபி அது வந்து கேட்சாக போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா சாமியும் போல் போட்டு நல்லாவே போல் போடுறாரு. அவரும் ஒரு விக்கெட் எடுத்து அதுக்கப்புறமா கார்த்திக் பாண்டியாவும் வந்து 2 விக்கெட்டுகளை அணிக்காக எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ கடைசியில் பாகிஸ்தான் அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 159 ரன்களை வந்து அணிக்காக பெற்றிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்திய அணி 160 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்திய அணி வந்து துடுப்படுத்த ஆட ஆரம்பித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, 2வது ஓவர்லேயே ராகுல் வந்து அவுட் ஆகி போயிடுறாரு. அவர் அவுட் ஆக விராட் வந்து இறங்குறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, 4வது ஓவர்லேயே ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆகி போயிடுறாரு. அவர் அவுட் ஆகி போனதுக்கப்புறமா சூரியகுமார் யாதவ் வந்து இறங்குறாரு. அவரும் வந்துங்க 6வது ஓவர்லேயே அவுட் ஆகி போயிடுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா, அக்ஷர் பட்டேலை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அக்ஷர் பட்டேலும் வந்த வேகத்திலேயே அவரும் திருப்பி ரன் அவுட் ஆகி போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, விராட் கோலி மற்றும் பாண்டியா, கார்த்திக் பாண்டியா அந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்து அந்த மேட்ச் வந்து நகர்ந்து போய்கொண்டிருக்குது. ஸோ அதுக்கப்புறமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே போய்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். என்னென்னு சொல்லிச்சோன்னா, அவங்க ரெண்டு பேருமே இடையில ரொம்பவே அசுரத்தனமாக விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இப்படியே லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போய்கிட்டு இருந்தப்போ, லாஸ்ட் ஓவரில் 6 பந்துக்கு 16 ரன் தேவை என்று அப்போ கடைசி ஓவர்ட ஃபர்ஸ்ட் பால்ல வந்து கார்த்திக் வந்து அவுட் ஆகி போயிடுறாரு. ஸோ அவர் அவுட் ஆகி போனதுக்கு அப்புறமா டினேஷ் கார்த்திக் வந்து வர்றாரு. ஸோ டினேஷ் கார்த்திக்கும் விராட் கோலியும் வந்து சேர்ந்து விளையாடுறாங்க. இப்போ விளையாடுறப்போ டினேஷ் கார்த்திக் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒன்று எடுக்கிறாருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, விராட் கோலி அடுத்த போலை ஃபேஸ் பண்ணி அவரும் 2 ரன் எடுக்கிறாரு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, 3 பாலுக்கு 13 ரன் தேவையண்டி இருக்குது. இப்போ நவாஸ் வந்து அடுத்த போல போடுறாருங்க. அடுத்த போல் போட அதை வந்து விராட் கோலி 6 அடிச்சிடுறாரு. அவர் அடித்ததுக்கு அப்புறமா அந்த போலும் வந்து நோ பால்னு சொல்லி காட்டிடுறாங்க. ஸோ அதால் ஃப்ரீ ஹிட் கொடுக்குறாங்க. ஃப்ரீ ஹிட் கொடுக்குறப்போ அந்த ஃப்ரீ ஹிட்டுக்கு போட வந்த நவாஸ் வந்து அதையும் வைடாகவே போட்டுடுறாரு. ஸோ அதால் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து இந்தியா அணிக்கு கிடைக்குது. அதுக்கப்புறமா அடுத்த ஃப்ரீ ஹிட்டுக்காண்டி அடுத்த போல போடுறப்போ அது வந்து விக்கெட்டில் பட்டு போல் போகுது. ஆனால் அந்த போல் போனதுக்கப்புறமா நம்மளோட விராட் கோலி வந்து 3 ரன்னை வந்து எடுத்துடுறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, 2 பாலுக்கு 2 ரன் தேவைன்னு இருக்குது. ஸோ இப்போது போலை வந்து ஃபேஸ் பண்ணுறது கார்த்திக். ஸோ டினேஷ் கார்த்திக் ஃபேஸ் பண்ணுறப்போ அந்த போலுக்கு டினேஷ் கார்த்திக் வந்து அவுட் ஆகி போயிடுறாரு. ஸோ இப்போ வந்து 1 பாலுக்கு 2 ரன் தேவைன்னு இருக்கிறப்போ அஸ்வின் வந்து இறங்குறாருங்க. ஸோ அஸ்வின் வந்து இறங்கினப்போ அஸ்வின் தான் போலை வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து ஸ்ட்ரைக்குக்கு நிற்கிறப்போ ஸோ அஸ்வினுக்கு போட்ட பந்து வந்து வைடாக போயிடுதுங்க. ஸோ அதால் 1 ரன் இந்தியாவுக்கு கிடைச்சிருது. ஸோ இப்போ வந்து 1 பாலுக்கு 1 ரன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இந்த கட்டத்தில் பாபர் அசாம் என்ன செய்கிறாருன்னு சொல்லிச்சுன்னா, எல்லா ஃபீல்டர்ஸையும் வந்து உள்ளே கொண்டு வராருங்க. எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்து ரொம்பவே டைட் ஆகிடுறாரு அந்த ஃபீல்டிங்கை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நம்முடைய அஸ்வின் என்ன செய்கிறாருன்னு சொல்லிச்சுன்னா, அந்த ஃபீல்டர்ஸை தாண்டி
வாங்கி போலை வந்து அடிச்சிடுறாரு. ஸோ அதால் வந்து ஒரு ரன்னை அணிக்காக பெட்டி கொடுத்துடுறாரு. இதனால் இந்தியா வந்து வின் பண்ணிடுச்சு. பாகிஸ்தான் மேட்சை வந்து இந்தியா வந்து வின் பண்ணிடுச்சு. அட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஸ்டார்டில் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருந்த விராட் கோலியோட பர்ஃபார்மென்ஸ் வந்து மிடில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தொடங்கிச்சுங்க. ஏன்னா வேறு லெவலில் அவர் விளையாட ஆரம்பித்தார். பட் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இடையில் வந்து அதாவது 11th ஓவரில் இந்தியா வந்து 54 ரன்னுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்துருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, விராட் கோலியின்டையும் பாண்டியாவோடையும் பார்ட்னர்ஷிப்பில் வந்து இந்தியா அணி வந்து கொஞ்சம் முன்னுக்கு வந்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஆரம்பத்தில் ரொம்பவே சுமாராக விளையாடிட்டு இருந்த விராட் கோலி வந்து அதாவது வெறும் 21 பந்துக்கு 11 ரன்களை மட்டுமே எடுத்திருந்த விராட் கோலி இடையில் வந்து அசுரத்தரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, வெறும் 53 பந்துகளுக்கு 82 ரன்களை எடுத்து தன்னுடைய ரசிகர்களுக்கு வேறு லெவல் ட்ரீட் ஒன்று கொடுத்துருக்கான்னு தான் சொல்ல வேணுங்க. ரொம்பவே வேறு லெவலில் இருந்த அந்த மேட்சை பார்க்காம மிஸ் பண்ணவங்க உண்மையிலேயே என்னென்னு சொல்கிறேன்னு தெரியலை, பட் ரொம்பவே மிஸ் பண்ணவங்க ரொம்பவே பாவம். பட் இதை பார்த்தவங்களுக்கு வேறு லெவலில் இருந்திருக்கும். அதுலேயும் ஸ்பெஷலாக சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா, லாஸ்ட் ஓவரை தாங்க சொல்லணும். ஸோ அந்த லாஸ்ட் ஓவரில் ரொம்பவே க்யூரியஸாக இருந்துச்சுங்க மேட்சை பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்து என்னன்றதை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அதோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.